தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி தாந்திரிக ரீதியான என்னென்ன வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து கோயில் ரீதியான வழிபாடுகள் என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத விரிவான முறையில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே ஜென்ரலாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு தடை தாமதங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம வரக்கூடிய காலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த டயத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் படிப்படியான மாற்றங்கள் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் அது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வர ஆரம்பிச்சிடும் அந்த பாசிட்டிவ் நோட்டுன்னு வரும்பொழுது இவ்வளோ நாள் நீங்கள் தேங்கி இருந்த பல விஷயங்கள் வந்து அனுகூலமாக மாறக்கூடிய விஷயங்களும் கட்டடம் கட்டுமானம் சம்பந்தமான விஷயங்களில் தடையாக இருந்த விஷயங்கள்லாம் அனுகூலங்களாக மாறக்கூடிய விஷயங்களும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமான ஏதாவது முதலீடுகள் போட்டு வச்சுருந்திங்கன்னா இந்த ஏப்ரல் மேலேருந்தே வந்து படிப்படியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ாக நடக்கும் அதே மாதிரி இந்த கல்யாண விஷயங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமான விஷயங்களும் மாறக்கூடிய அமைப்புகளும் பிரிந்திருந்தவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த டயத்தில் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த நர்வஸ் டிஸார்டர் சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது படபடப்பா யார்ட்டையும் பேசிட வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும் இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை வச்சும் அதே மாதிரி சனீஸ்வர் பகவானை வச்சுன்னு ராகுகேது பகவானை வச்சுன்னு அடியே எனக்கு தெரிஞ்ச முறையில் பார்த்துன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்கள் என்னென்ன பண்ணுங்கிறத பார்ப்போம் அப்போது த வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியாக என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கணும் நீங்கள் பிறந்த நாளில் பிறந்த நாள்னா சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் தான் பிறந்திருப்பீங்க அந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கிறது அதை முக்காலாக வெட்டுறது அந்த முக்கால் வெட்டும் பொழுது இதுக்கு நீங்கள் என்ன கேட்கக்கூடாதுன்னா எலும்புச் பருவ பருவு இருக்கலாமான்னு கேட்குறீங்க சில பேர் அதெல்லாம் பருவுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இயற்கையாக இருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை முக்காலாக வெட்டிக்கிறது அதில் என்ன பண்ணுங்கன்னா குங்குமத்தை வச்சுக்கிறது குங்குமம் இருக்கிறது வந்து நல்ல பிளட் ரெட்டு நல்ல பிளட்டு வந்தால் எந்த ரெட்டில் இருக்குமோ அந்த கலரில் இருக்கிற நல்ல குங்குமமாக வாங்கி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது இதை போட்டு வச்சிட்டு நீங்கள் மனசார யாரை கும்பிடணுன்னா பத்ரகாளியமனை மனசார நினச்சிக்கிறதும் அதே மாதிரி துர்காதேவியை மனசாரம் நினச்சிக்கிறதும் நினச்சிட்டு இதை வந்து இரவு நேரங்களில் செஞ்சுக்கிறதும் கூட வந்து ஒரு டேட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் துர்கையம்மனோட திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த துர்கை அம்மனோட திருவுருவ படம் வச்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒருவேளை நவதுர்கையோட திருவுருவப் படம் வேணும்னு சொன்னால் அதை இலவசமாக தான் தரும் தயவு செஞ்சு அட்ரஸ் அனுப்பாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் தருவோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோங்கிற நம்பர் அதில் இருக்கும் ரெண்டாவது நம்பர் இருக்கும் அதில் வாட்ஸ்அப் கேளுங்க இந்த மாதிரி நவதுர்கை அம்மனோட ஃபோட்டோ வேணும்னு கேட்டால் அதை வாட்ஸ்அப்பில் எடுப்போம் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வேணும்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அந்த நவதுர்கையோட அந்த திருவுருவப் படத்துக்கு நேராக நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உட்காந்துக்கலாம் நின்றுக்கலாம் இதை அப்படியே ஒரு ஒகையை காட்டினா அந்த மூணு இதையும் காட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கவர்லையோ இல்லைன்னா ஒரு தட்டுலேயோ எடுத்து அதை புழிஞ்சிடணும் இதை புழிஞ்சிட்டு இதை நீங்கள் புழிஞ்சிட்டு அதை கால் படாத இடத்துல ஒருவேளை கவரில் புழிவிடுங்கன்னா கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடணும் இதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு உள்ளே வரும்பொழுது உள்ளே வரும்போது கால் கழுவிட்டு உள்ளே வர்றது வந்து நல்ல பலனை கொடுக்கும் இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா பத்ரகாளியவும் இதே ரூபத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இதை நீங்கள் செய்ய செய்யவே நல்ல ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்புகள் வரும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய யமகண்ட நேரங்களில் யமகண்ட நேரங்களில் காளி தேவியை வழிபடுறதும் காளி தேவியை வழிபடும் போது ஓம் க்ரீம் காளிகாயை ஸ்வாகா ஓம் கிரீம் காளிகாயே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிக்கிறது இந்த காளி தேவியை கூப்பிட்றதுக்கு முன்னாடி விநாயகரை கூப்பிட்டுக்கணும் ஏன்னா காளி தேவிங்கிறது வந்து ஒரு அன்பான தெய்வமாக இருந்தாலும் கொஞ்சம் கோபமான தெய்வங்கிறதுனால ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு விநாயகரை கூப்பிட்டுக்கிறது அதுக்கப்புறமா வந்து காளி தேவியை கூப்பிட்டுக்கிறது அதுக்கப்புறமா உங்கள் குல தெய்வத்தையும் கூப்பிட்டுக்கிறது அது அதுக்குன்னு சில முறைகள் இருக்கும் உங்கள் குடும்பத்துக்குன்னு சில முறைகள் இருக்கும் அந்த முறைகளை பயன்படுத்திக்கலாம் இல்லை எங்களுக்கு அந்த முறை இல்லை அப்படின்னு சொன்னால் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒருவேளை காளி தேவி தான் குலதெய்வமாக இருந்த காளி தேவி காயச் சரிகா பராக் அப்படின்னு நீங்க மனசார சொல்லிக்கலாம் இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணிக்கிறதும் அதே மாதிரி நீங்க அந்த டயத்தில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல்ல எடுத்து வச்சுக்கிறத அந்த அருகம்புல் எடுத்துட்டு ஒரு கருப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த கருப்பு கலர் துணியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அருகம்புல் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் அந்த டைப் பண்ணிக்கோங்க இந்த டைப் பண்ணிட்டு இது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய எமகண்ட நேரத்துலையாவது இதை தயவு செஞ்சு செய்யுங்க இதை நீங்கள் பொழுது தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு இதை கொண்டு போய் என்ன இது புது துணியாக வச்சுக்கோங்க கருப்பு கலர் துணி இதை ஓடுற நீரில் போய் போட்டுறது விசேஷ கொடுக்கும் தயவு செஞ்சு இதை வந்து நீங்க வந்து கடல்ல போட வேண்டாம் இது கடலில் போடாமல் ஓடுற நீரில் பாருங்கள் இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் போகிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னா பிரதேசங்கள் சம்மந்தமாகவோ காடுகள் சம்பந்தமான விஷயங்கள் பொட்டல் காடாக சில இடங்கிறது இல்லையா அதில் ஒரு ஓரமாக போயிட்டு இதை நீங்கள் போட்டுட்டு வந்துருங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஆக்சிடென்ட் சம்பந்தமான விஷயங்களும் நர்வஸ் டிசார்டர் சம்மந்தமான விஷயங்களும் தேவையில்லாத வார்த்தைகள்னால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான தாந்திரிக பரிகாரம் தான் இது இதோ இதோட சேர்த்து நீங்கள் வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாமல் நீங்கள் வழிபட வேண்டியது வந்து நரசிம்ம சுவாமியை வழிபடுறதும் அதுவும் வந்து நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியை வழிபட்டுன்னு வர்றதும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதும் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது உங்களால் முடிஞ்சது வசதி வாய்ப்புகள் இருந்தால் வெளியில் வேல் வாங்கி சாத்தலாம் இல்லைன்னா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வேல் உங்கள் கையளவு தான் இருக்கிற மாதிரி ஒரு வேல் எடுத்துக்கிறது அதை போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்கிறது அந்த பூஜை செய்யும்போது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளீம் க்ளவுன் சவும் நமக்கு இந்த முருகனோட மூல மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டு அதுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணிவிட்டு இதை மினிமம் ஒரு பதினாறு நாள் பூஜை பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வர்றதும் அதே மாதிரி நரசிம்ம சுவாமி கோயிலுங்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு போகலாம் அங்கே நீங்கள் போயிட்டு வர்றது வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் நண்பர்களை அதே மாதிரி அமாவாசை காலங்களில் ஐவர் வாடி கோயிலுக்கு போயிடுறது ஐயாவாடி ஐயா சொல்லுவாங்க அது ஆக்சுவல் பேர் வந்து ஐவர் வாடி அந்த ஐவர் வாடி கோயிலுக்கு போயிட்டு வர்றது அந்த ஐவர்வாடி கோயிலில் போயிட்டு பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றது இது ஒரு விசேஷ பலனாக இருக்கும் அந்த பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே முடிஞ்சதுன்னா அந்த பூஜை செய்கிறவங்கள்ட்ட சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ருத்ராட்ச மாலை கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு பிரத்யங்கரா தேவியை நிதாமமாக காப்பாற்றணும் நீதான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அஷ்ட விஷயங்கள் அந்த அந்த இதில் இருக்கக்கூடிய அஷ்ட திக்கில் இருக்கக்கூடிய மயானத்தை ஒரு தடவை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றது வந்து ஒரு விசேஷ பரிகாரமாக இது இருக்கும் அன்பர்களே இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சரி அதே மாதிரி நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம பஸ்பங்கள் தாந்திரிக ரீதியான பஸ்பங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துன்ட்ருக்கோம் அது லிமிட்டடாக தான் கொடுக்குறோம் தேவைப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அது தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கு கட்டணம் வாங்குகிறோம் அன்பர்களே அது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதில் நீங்கள் சொன்னீங்கன்னால் அதுலேருந்து டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அதை நீங்கள் வாங்கிட்டு திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம் அதை நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தணும்னோ நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துர்லாம் அன்பர்களே இதோடு சேர்த்து இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிறத நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை போட்டாலும் சரி யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கனாலும் இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் பஞ்சாங்க கேலண்டரும் வந்தாச்சு தேவைப்படுறவங்களும் இலவசமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே நாளை தனுசு ராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தாந்திரிக ரீதியான பரிகாரங்கள் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவா